இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். ஓட்டு கேட்கும் போது ஜாக்கிரதையா கேட்கணும், தமிழச்சி கேட்கணும், தமிழச்சின்னு அதுக்கு போயிடும். ஆகையினால அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. குமரி அனந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்ல இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்தவர், அதுவும் அது மாதிரி தான். இது மாதிரி கவுன் போட்டுன்னு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது தலைவராகி கவுனராகி ஒரு கல்யாணத்தில் அதை லீட் என்னை முதல்ல பேசி விட்டு லீடர்னு அதை பேசி விட்டாங்க. இங்கே வாண்ணு நீ எல்லாம் தலைவர் அப்படின்னு அது சொல்லிய பேசுது. அண்ணன் வீட்டில் ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்போம், அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாருன்னு. ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்கிரதம் பார்த்துருக்கலாம், குரு பேசுகிறோம் மாறி போச்சு அது. ஆமாம், இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா? ரெண்டு மாநிலத்துக்கு கவர்னருங்க, இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு, என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. காத்தாலும் எழுந்தது சாப்பிட வேண்டியது, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது, நிம்மதியாக இருக்கும். அரசன் நம்பி புருஷனை கட்டக்கூட்ட கதையாக போச்சு இது. பாவம் பாவம் எனக்கு அது புட்ட எனக்கு தெரியுன்னா ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன், அம்மா என்னம்மா பண்ணியிருக்க நீ இது போய். அதுவும் போய் போய் சவுத்து மெட்ராஸா, எங்கேயாவது அப்படி இப்படி பின்னால் போயிருந்தா கூட ஏதாவது இப்படி பேசலாம். இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ், இங்கே வரலாமா? பாவம் உள்ளூரில் ஓனா பிடிக்காம அசூரில் ஆனை பிடிச்சாங்களாம் இன்னொருத்தன் அவங்க வந்துருக்காங்க. அது மாதிரி ஆகையினால நீ ஒன்றும் கவலைப்படாது. சுமதியை பொறுத்த வரையில் ஷீ ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லமெண்ட். பார்லமெண்டில் போனால் ஒன்று வச்சுங்க, பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும், ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும், குஸ்தி தெரிஞ்சவ தான் மல்யுத்தத்துக்கு போகணும், பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும். பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல ரெண்டு லாங்குவேஜ் தெரியணும், ஒன்று ஹிந்தி தெரியணும். தெரியாத காபோ கான்னு பேசக்கூடாது, அவன் எல்லாருக்காரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த ரெண்டும் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்கானே, எப்படி வரிப்பா? என்ன ஒரு தூளம் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன வெள்ளக்காரன் கட்டணும், பரவாயில்ல, அதை விட கட்டணும். போகலாமா காபி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறான், என்ன பேசி போய் போகிறான் வாடா, நாம் இல்லாதான நடக்குவது பாவம். அப்புறம் என்ன, ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க? ஏடா சேடை வைக்கலன்னு, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி. அங்கே போனால் ரெண்டு தெரியணும், அதெல்லாம் முடியாது. இங்கிலீஷ் தெரியல, தமிழும் தெரியலன்னு வச்சுக்கோ, எங்ககிட்ட வந்துடணும். எங்க சட்டசபைக்கு, இதில் என்ன ஒன்றும் பேசலாம், வாடா வாடா நில்றா, சகல அனர்த்தங்களை விடலாம், இது ஒரு மாதிரியான இடம், இங்கே வந்துடலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. எனக்கு என்னன்னு கேட்டால் சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவங்க வந்து காலேஜில் எம்ஏ படித்து, ஷேக்ஸ்பியர் படித்து, ஷெல்லி படித்து, கீட்ஸ் படித்து, பைரன் படித்து, கிளர்க் படித்து, எல்லா ஷேக்ஸ்பியரிங்களை படித்து ஆங்கிலத்தில் புறமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது. இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க. நான் கேட்டேன், யாரை கேட்டு வந்த நீன்னு கேட்டேன். தலைவர் சொன்னார்ன்னா சீட்டு கொடுக்கலன்னு என்ன கதின்னு கேட்டேன். அப்புறம் ஓட்டு விட்டான். ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசினாங்க, அரே ஃபஸ்ட்டு பேசினாங்க, சபையே அருந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு எல்லா இங்கிலீஷு கொட்டேஷன் கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் கொட்டேஷன் பெற்று மேக்பத்தில் ஒன்று வாங்க மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் ஒன்று கதில் பண்ணு இதில் பண்ணு ஷேக்ஸ்பியரில் அடி அடி அடின்னு அசந்து போயிட்டான். மோடி அவர்களே, இந்த கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் எங்களை அன்னைக்கே பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்து அத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டு கொல்லணும்னு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சட்டத்தை கொண்டாந்தார். எல்லோரும் சொன்னாங்க திமுகத்தோடு முடிஞ்சிச்சு, திமுகத்தோடு முடிஞ்சது முடிஞ்சது முடிஞ்சதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சட்டமும் புறப்பட்டு எவனாவது திமுக திமுகவாக இருந்தால் நாடு கட்டா கொல்லுவேன் கொல்லுவேன் கொல்லுவேன்னு வந்துருந்தது.
காஞ்சிபுரத்து ஏரிக்கரைக்கு வந்தது, ஏரிக்கரை தாண்டி வந்தது, வரகவாசல் தெரு அண்ணா கிருஷ்ணா தெருவுக்கு வந்தது. அண்ணா வீட்டுக்காலாக இருந்தார், நான் கேட்கலன்ட்டார் அண்ணா, நான் கேட்கலன்னாரு. அது பேசாமல் போச்சு. அன்னைக்கு கண்ணன் காப்பாற்றினான் எங்கள் அண்ணன், எங்கள் கட்சியை காப்பாற்ற எங்களுக்கு வாத்தியார எங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும். இது திமுக அதனால சொல்கிறோம், நீங்கள் எதை எல்லாரையும் பகைக்காதீங்க, நீங்களே படிச்சு ஆடிட முடியுமா? சரி, இந்த முறை நீங்கள் ஒரு பந்தியம் நீங்கள் வரமாட்டீங்கன்ற சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பந்தியம்? நாளைக்கு அந்த அம்மா தமிழ் இசை வந்தால் கேளுங்க வருமானன்னு. நான் ஏன் அதெல்லாம் கேட்டுங்கிறேன், உட உங்கள் நண்பர் தான் சொல்லிட்டு போனார்மா வருமா கேளு. அது என் பையனுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு நார்த் இந்தியன் எம்பி உட்காந்துக்கலாம் பிஜேபி, அவன் கேட்டானா கதிர் எப்படி இருக்குது எலெக்ஷனை, நான் நின்றுட்டேன்னா நீ நிற்கலையான்னு கேட்டானா, அவன் ஆக்ரா எம்பி அவன், நீ நிற்கலையான்னு கேட்டானா, தேராது கதிர் எதுக்கு நிற்கணும்னு நான் நிற்கலட்டான். அவன் போகிறான் காலி பண்ணிட்டு, இங்கே படிக்கிறாரு இந்த கட்சி வந்துடுச்சு அந்த கட்சி வந்துடுச்சுன்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால இருந்துட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு, வாரிசு அரசியலை ஒழிப்பேன். வாஷ் வாரிசுன்னா என்ன? ஆம்பளையாக இருக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அதில் ஆண்மை உள்ளவன் பொருளை பெற்றுக்கிறான். எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிற பொருளை பெற்றுக்காம இருக்கேன் இல்லையா, ஆண்மை உள்ள பெற்றுக்கிறான். இந்த பெற்றுக்கிற பசங்க எங்களோடு வளருது. இப்போ எட்டியப்போ என் கட்சி ஆண்மை உள்ள பிள்ளை பெற்றான், இவராட்டமே அந்த பிள்ளை வளர்ந்துச்சு, வாரிசு வந்துட்டான் செயலாளர். இதில் என்ன தப்பு? வாரிசு நாங்கள் ஒன்று வச்சுங்க, வாரிசுன்றதுனால சீட்டு கொடுக்கறதில்ல. கலைஞர் இருக்காரு, கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகியனால நீ தலைவர் அப்படின்னு நான் கொடுத்தோம். அது மன்னர்கள் ஆட்சியில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவனுக்கு சோழன், இவனு சோழன், இது அப்படி இல்லை. திறமை இருக்கணும். 71 வயசு ஆச்சு ஸ்டாலினுக்கு, 20 வயசு கழி 50 வருஷ காலம் இந்த நாட்டுக்கு உழைத்த ஒருவர் ஸ்டாலின். இந்த 50 ஆண்டு காலத்தில் 1000 கூட்டம் பேசியிருப்பார், 10-15 ஜெயிலுக்கு போயிருக்கிறார், மிசா கைதியாக அடிபட்டு உதப்பட்டு செத்து போனான் என்று நிலையில சிட்டி பாபு உயிர் கொடுத்து காப்பாற்றினார். ஆக இவ்வளவும் செய்து விட்டு 6 மாசத்தில் கல்யாணம் ஆன பொழுது பிரிந்து 1 இருந்துட்டு வந்தார். அதெல்லாம் தியாகம் இல்லையா? நாங்கெல்லாம் அவ்வளவு ஜெயிலுக்கு போகணுமே, 1 நான் இருந்துட்டு வந்தேனே. நான் போற அன்னைக்கு இந்த பையன் ஒரே வயசு குழந்தை பையன் இப்படி பிடிச்சிக்கிட்டான், இந்த பக்கம் போலீஸ் வண்டியில் ஏறிடுறான், இவன் இழுக்கிறான் அவன் இழுக்கிறான், ரெண்டுத்துக்கு இழுத்தது இந்த கையை பிச்சு போட்டு அப்படியே ஏறிட்டேன். நான் 4 இன்டர்வியூ கிடையாது, 4வது மாதம் அந்த குழந்தையை தூக்கிட்டு என் ஒய்ஃப் வர்றா பார்க்குறதுக்கு இன்டர்வியூவில், அது கிட்ட வரும்போது அப்பா வர்றாங்கன்னு சொல்லு, அது தாவி வர்றான். நான் ஓடி போய் அவனை தூக்கிட்டு அப்படி தூக்கி முத்தம் எடுக்க போனேன், ஒரு வார்டர் அவன் கையை பிடிச்சி பட்டான் இழுத்து பல மேலே போட்டான். பலகையில் விழுந்த குழந்தைக்கு அடிபட்டு வீர் வீர்னு கத்துச்சு. நான் கேட்டேன், ஏங்க அந்த பையனை கீழே போட்டிங்கன்னு, நீ கைதி, உனக்கு புத்தி பேதலிச்சு ஒரு கால அந்த குழந்தையை கொண்டுட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டான். நண்பர்களே, நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு மகன்தான், அந்த 1 என் மகனை நான் பார்க்கவே இல்லை சிறையில், நான் விடுதலை ஆகி வந்து தான் என் மகனை பார்த்தேன், என் மனைவியிடத்தை சொன்னேன் இனி கொண்டு வராதே குழந்தை என்று. இது தெரிந்து கலைஞர் இது உயிரோடு இருக்கிறான் ஆர் எஸ் பாரதி சொல்லி, பாரதி நாளைக்கு நாம் கோயம்புத்தூர் போகிறோம், துரைமுருகன் வீட்டுக்கு எப்படியாவது சொல்லி அவன் குழந்தையை கொண்டாட சொல்லுங்க, அவனுக்கு பேர் வச்சிருந்த கலைஞர் தான், அவனை கொண்டு வர சொல்லணும். எங்கள் அப்பா தூக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றார், கலைஞர் அவனை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோடு கொடுத்துட்டு போகிறார், பாரதியை நாளைக்கு கேளுங்க அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே வந்தாராம் ஜோலார்பேட்டை வரலையும். அப்போ கேட்டாராம் பாரதி, ஐயா அழுதுகிட்டே இருக்கீங்களேன்னு, இல்லை 1 குழந்தையை விட்டுட்டு அவன் உள்ளே இருக்கான், நான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன் துரைமுருகனை, அவன் என்னை தவிர அவன் யாரும் எப்படல, ஆனால் அவனை நினச்சா எனக்கு வயிறுது, ரொம்ப சொகுசாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. ஒரு சின்ன பிட்டில் ஒரு பேப்பர் அனுப்பிச்சார் எனக்கு, தம்பி வாலிபத்தின் வசந்தத்தில் இளைப்பாற வேண்டி நீ,
எங்குடுவை சாக்காட்டி வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடான்னு எழுதினார். அந்த ஒரு வரிக்கு ஆயுள் தண்டனை பெற்றிருப்பாட்டா தொடர்புருங்க, ஆயுள் தண்டனை பெற்றிருப்பாட்டா என் தலைவன் அந்த வரிக்கு. நீ பாக்கிறது கேக்கிறது நினைக்கிறது எல்லாமே கனவுதாண்டா, கனவா கனவுதாண்டா? இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். பொதுவாக நான் பேசுகிற கூட்டங்களில் ஒவ்வொருவரும் கூட்டத்தில் நோட்டீஸ் போட்டவர்களை எல்லாம் அவர்களே 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 என்று சொல்வார்கள் ஒவ்வொருவரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நான் கடைசியாக உதாரணத்தை சொல்கிறேன். சுப்பிரமணியம் அவர்கள் யார் யார் அவர்களே அவர்களே என்று சொன்னார்களோ நானும் அவர்களே என்று சொன்னதாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் ஒரு 5 நிமிஷம் மிச்சமாகும் பாருங்க, அதான் பண்ணுறது. பட் இருந்தாலும் இங்கே எல்லாரும் என்னுடைய நண்பர்களாக இருக்காங்க. அண்ணன் நம்ம பேரை சொல்லாமல் போயிட்டாரேன்னு நினைப்பாங்க. ஆகையினால் தலைமை தாங்குகிற மதியழகர் சோளிங்கர் கிழக்கு பகுதி செயலாளர் எட்டியப்பன் மகன் அவர் எட்டியப்பன். நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் எங்களுக்கு கூட்டம் போட்டு எங்களை வளர்த்தவர், மேடை தந்தவர். அதிலும் மறைந்து விட்ட ரகுமான் கானுக்கு மிக நெருக்கமானவர். அடிக்கடி எட்டியப்பன் அவர் கூட்டம் போடுவார். ஆகவே நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் அவரை பார்த்தபொழுது மலரும் நினைவுகளோடு நான் பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி. அவருடைய மகன் ஒரு காலத்தில் நாங்கள் மாணவனாக இருந்தது, அவருடைய மகன் இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கிறான். எட்டியப்பன் தலைமையில் பேசியனா இன்றைக்கு அவருடைய மகன் தலைமையிலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். முன்னிலை வைக்கின்றவர் அரவிந்த் ரமேஷ். நான் அவரை சாதாரண ஆள் நினைச்சேங்க. அங்கிருந்து கேட்டுக்கிட்டு வர்றேன், என்ன பேசி பேசினார், நல்லா பேசுகிறாருன்னு நான் துணை மேயர்கிட்ட கேட்டேன், மகேஷ் கிட்டேன். யாரையா இந்த அளவுக்கு பேசுகிறானு? எம்எல்ஏனா இருக்காதியா? நான் இருக்காதியா? கலர் சட்டம் போட்டிருக்காருண்ண, போடுவாருண்ணா. சபாஷ், நல்ல மைனர் மாதிரி ஜவன் போட்டு நல்லா இருக்கார். இதுலேயும் தப்பிச்சிடுவீங்க, எம்எல்ஏ தேர்தலையும் தப்பிச்சிடுவீங்க. வாழ்த்துக்கள் எட்டியப்பன். ஒன்று சொல்லிட்டேன். அடுத்து நண்பர் குமார், பழக பகுதிக்கு நிர்வாகிகள் ஜானகிராமன், மகேஸ்வரன், விஜயகுமார், சுதா. இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், ஆற்றல் மிக்க செயல் வீரர், என் அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்களே, மகேஷ் துணை மேயர் அவர்களே, பாலபாக்கம் சோமு, அவைத்தலைவர் குணசேகரன், பாலபாக்கம் விஸ்வநாதன், பாலபாக்கம் மனோகரன், வேளாச்சேரி பாஸ்கரன், பெருங்குடி ரவிச்சந்திரன், அவர் ஒரு பெரிய ஆள், ஆமாம், வெங்கடேசன், ஏழுமலை, பஷீர், ரத்னேஸ்வரன், ஹரீஷ், ஹரிகிருஷ்ணன் மற்றும் அடையாறு துறை காங்கிரஸ் நண்பர்கள், மதிமுகவினுடைய இனிய நண்பர் கழகுகுமார். எந்த கழகுகுமார்? அந்த கழகுமா உங்களுக்கு? எங்கள் கழகுமான்னு பார்த்தேன் நான். சிபிஎம் தோழர் வேல்முருகன், சிபிஐ தோழர் சிவா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பீர் முகமது, விசிஐக்காகவே சேர்ந்த இளையா மற்றும் இதில் நோட்டீஸ் இருக்கிற பெரியவர்கள், குழுமி இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் மற்றும் இருக்கிற நண்பர்களுக்கும், கழகத்தினுடைய மாவட்ட கழக, பகுதி கழக, கிளைக்கழக, வட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், தோழமை கட்சி தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுப்பிரமணியன் சொன்னார், நான் வேலூரிலே களங்கண்டு அது பேசிக் ஒர்க்கெல்லாம் முடிகிறதுக்கு இப்போ தான் ஆச்சு. இன்றைக்கி தான்
கவுண்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்கூட்டினி முடிஞ்சது. இப்போ தான் முழு வேட்பாளர்கள். நேற்று வரலையும் அவராக இவரான்னு மாற்றிருக்கலாம் பட்டு போடுறேன். ஆகியனால் நான் போகணும் சொன்னேன். அது என்ன நீங்கள் நேராக சுப்பிரமணியத்துக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. எங்கள் ஊரில் போகிறது போகிறோம், சத்தியமாக எந்த தொகுதி ஜெயிக்குமோ அந்த தொகுதிக்கு போகணும். ஏன்னா வேட்பாளர் ஒரு பக்கம் கிடக்கட்டீங்க, சுப்பிரமணியம் ஜெயிக்காமல் விட மாட்டாள். அதனால் அங்கே போயிடும் நம்பர் ஒன். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் சுயநலம். எங்கள் வேலூரில் காய்கிற வெயிலை கேட்டிங்கன்னா, வெயில் மட்டும் இல்லைங்க அனல் காற்று மூக்கு வாயு கண்ணெல்லாம். எனக்கு பழக்கமே இல்லை ஏசியிலே இருந்து, கீழே தள்ளிடுது 11 மணிக்கெல்லாம் ஆள் டல் ஆகிக்கிடுது. ஆகியனால ஒரு நாளாவது சென்னைக்கு போக மாட்டோமா, கொஞ்சம் பீச்சு காட்டு வாங்க மாட்டோமான்னு நினச்சேன். பீச்சிலேயே கூட்டம் போட்டாங்க. பருத்தி புடவையாக காய்ச்சி மாதிரி கூட்டம் போட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீச்சில் ஒரு கூட்டம் பேசுகிறோம். இது ரெண்டாவது. மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழிசையினுடைய வேட்பாளர் அதே சொல்லிச்சு. என்னுடைய நண்பர் தங்கபாண்டியன் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளராக இருந்தவர், மிக மிக நெருங்கிய நண்பர். நாங்கள் சில நாட்களிலே 5 நாள் 6 நாள் அந்த காலத்தில் போய் அவர் வீட்டில் தங்கியிருப்போம். அப்பொழுது எல்லாம் தமிழிசையும் இவருடைய தம்பி தென்னரசும் குட்டி பசங்கள் அவன் அரட்டை வச்சு போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். இது கவுன் போட்டுட்டு எங்களோட விளையாடிக்கிட்டு தூக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருப்போம். அவர் இறந்து விட்ட அன்றைக்கு இந்த இரு குழந்தைகளும் என்னை பிடித்து கொண்டு அப்பா என்று அழுதார்கள். தலைவர் கேட்டார் என்றார். இந்த ரெண்டு பேரையும் சொன்ன நான் ரெண்டு பேரும் போயிட்டு தலைவர் பக்கம் அழுதுகிட்டு இருந்தார். அன்றையில் இருந்து இன்றைய வரையில் அந்த குழந்தைகளுக்கு நான் தான் அப்பாவாக இருந்து செய்கிறேன். எனக்கு பெண் இல்லை, எனக்கு பெண் இவள் தான். என் வயிற்றில் பிறக்காத ஒரு பெண். ஆகையினால அதுக்கு ஒரு வாரம் நம்மால் ஒன்றும் முடியலன்னா பேசிட்டாவது வந்துருவோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணேன். அதெல்லாம் கிடையாது, ரூபாயெல்லாம் கிடையாது. அது உடனே அப்பா ஏதோ கொடுக்க வந்து நினச்சி கூடாது இல்லையா? எனக்கு பணம் கட்டுறதுக்கு அண்ணாரி வளர்த்துக்கு அப்பா தான் கொடுத்தா. அது பணம் கட்டுறது கொடுத்த கொஞ்சமான காசு இருந்தாங்க சரி கொடுத்துடா. எங்களுக்காக தப்பத்தலை. அதுவும் இல்லை, அதெல்லாம் விட நம்முடைய ரமேஷனுடைய தொகுதி ஆகியனால போட்டு போகிறோம். எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் எப்போவுமே கூட்டத்துக்கு போனால் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். அதுலேயும் சுப்பிரமணியம் கூட்டத்துக்கு போனால் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாம் இவர் பேசிடுவார், நாம் கொஞ்சமாக பேசி போயிடலாம் பாரு. இல்லைன்னா மற்றவங்க முதல்ல நாம ஆரம்பித்து கொடுக்கணும். ஆகையினால் ஆனால் ஒரு மாவட்ட கழக செயலாளன் என்று சொல்வதற்கு, தண்ணீரும் காவேரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவது சோழ மண்டலமேனு ஒரு பாட்டு. தண்ணீர் என்று சொன்னால் அது காவேரி தண்ணியை தான் குறிக்கும். மன்னன் என்று சொன்னால் அது சோழ மன்னனைத்தான் குறிக்கும். நாடு என்று சொன்னால் அது சோழ நாட்டைத்தான் குறிக்கும். மாவட்ட கழகம் என்று சொன்னால் அது சுப்பிரமணியத்தை தான் குறிக்கும் என்கிற அளவுக்கு பணியாற்றக்கூடிய நண்பர். ஆகையினால் அத்தகைய எல்லாவற்றையும் விட என்னன்னா, அவர் சொன்னார் நம்ம ஊருக்கு வந்தான், நானே தென் சென்னை வாசி தானே, இங்கே தான் நான் கோட்டூரத்திலே தான் 85-80 இருக்கேன். 89 வரையும் இங்கே தான் ஓட்டு வச்சுருந்தேன். சைதாப்பேட்டையில் ஒரு செயல்கள் ஒரு கூட்டம் சைதாப்பேட்டையில் நிற்கிறேன்னு நானே எழுதி கொடுத்துருந்தேன் கலைஞர்கிட்ட. வீராசாமி அங்கே ஏதோ ஒரு வடசென்னையில் கொடுத்தார். பேசும்போது தலைவர் சொன்னார், நீங்கள் ரெண்டு பேரும் வடஆர்காடு மாவட்டம், ரெண்டு பேரும் இங்கே நின்றுட்டீங்கன்னா நான் வடஆர்காட்டில் யாருக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுன்னார். நான் எழுந்து நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ரெண்டு பேரும் இங்கே நின்றா ஒரு காலம் வீராசாமி முந்திரி கூடாது பாருங்க. அதனால் நான் சொன்னேன், அடே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நமக்கு மந்திரி பதவி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் போகிறது என்ன கிடைக்கிறது போயிடுவோம் அந்த மாதிரி. அதுவரையில் நான் இன்றைய வரை இருந்தாலும் இப்போ போகிறேன் வர்றேன், இங்கே தான் மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள்லாம் இங்கே இருக்கு. ஆகையினால் எந்த சொந்த ஊருக்கு எந்த தொகுதிக்கு போய் அவர்களுக்கு பாஜப்ப ஏதாவது நம்மால் முடிந்தது
இதையாவது செய்து விட்டு வருவோமே இதுதான் வந்திருக்கிறேன். காலை காலையில் கேட்டார் தலைவர், என்னண்ணே எங்க நான் தம்பி இப்போ தான் பேசிக் ஒர்க் முடிஞ்சிருக்கு, இனி என்னால் எவ்வளோ போக முடியுமானார். அவர் சொன்னார், நீங்கள் உடல்நிலை கருதி அங்கங்கே கொஞ்சம் பக்கமாக போயிட்டு வாங்க, ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக வேணானார். அன்றைக்கி எங்கே கூட்டினார் இங்கேன்னு சொன்னேன், இங்கே எங்கேன்னு கேட்டார், இவர் தொகுதியை சொன்னேன், அப்படியா என்னார், சரி சொல்கிறேன். ஆகையினால 8ஆம் தேதி நான் சென்னையில் பேசணுன்னாங்க. அப்புறம் நாம் சேலம் தருமபுரி அந்த ஊர்களெலாம் அப்படி போயிட்டு இருப்போம். ஆகையினால பட்டு இந்த தொகுதியில் நிச்சயம் வெற்றி பெறுகிற நம்பர் 1 கான்ஸ்டன்சி தென் சென்னை, அது ஒன்றும் வரல. ஆனால் என்ன பண்ணாலும் சில சடங்குகள் உண்டு. இந்த சடங்குகள் உனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம், அந்த உன் பேர் தமிழச்சி, அது பேர் தமிழிசை, கொஞ்சம் மாறினா அடானாவிலிருந்து வேற ராகத்துக்கு போயிடும். தமிழச்சி தமிழிசை தமிழிசை தமிழ் கொஞ்சம் மாறு பிரேக் ஆகிடும். ஓட்டு கேட்கும்போது ஜாக்கிரதையாக கேட்கணும், தமிழச்சி கேட்கணும், தமிழிசைன்னு அதுக்கு போயிடும். ஆகையினால அதுவும் அந்த அம்மாவும் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. குமரி ஆனந்தன் நாங்கள்லாம் கோஷன் பிளாக்கில் இருக்கும்போது என் வீட்டில் என் பின் வீட்டில் இருந்தவர், அதுவும் அது மாதிரி தான். இது மாதிரி கவுன் போட்டுன்னு எங்கள் வீட்டாண்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். அது தலைவராகி கவுனராகி ஒரு கல்யாணத்தில் அதை லீட் என்னை முதல்ல பேச விட்டு லீடர் நான் பேச விட்டாங்க. இங்கே நீ எல்லாம் தலைவர் பின்னாடி அது சொல்லிய பேசுது, அண்ணன் வீட்டில் ஏதாவது விளையாடிக்கிட்டு இருப்போம், அதுக்காக என்ன தலைவரான்னு கேட்குறாரு. ஆக பாவம் எனக்கு அதுக்கு என்னமோ ஒரு யாசங்கம் பார்த்துருக்கலாம், குரு பேசுகிறோம் மாறி போச்சது. ஆமாம், இல்லைன்னா அந்த கவர்னரை விட்டு வருமா? 2 மாநிலத்துக்கு கவர்னருங்க, இங்கேயும் அங்கே ஒரு கவர்னரு, என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. நான் தான் எழுந்தது சாப்பிட வேண்டியது, ஒரு ஃபைல் வந்தால் கையெழுத்து போட வேண்டியது, நிம்மதியாக இருக்கும். அரசன் நம்பி புருஷனை கற்றுக்கொட்ட கதையாக போச்சு. பாவம் பாவம், எனக்கு அது புட்ட எனக்கு தெரியும் தான் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பேன், அம்மா என்னம்மா பண்ணியிருக்க நீ இது போய். அதுவும் போய் போய் சவுத்து மெட்ராஸா, எங்கேயாவது அப்படி இப்படி பின்னால் போயிருந்தால் கூட ஏதோ அது இப்படி பேசலாம். இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி சவுத் மெட்ராஸ், இங்கே வரலாமா? பாவம், உள்ளூரில் ஓனாமல் பிடிக்காமல் அசூரில் ஆனை பிடிச்சாங்கண்ணா இன்னொருத்தன் அவங்க வந்துருக்கான் அது மாதிரி. ஆகையினால நீ ஒன்றும் கவலைப்படாது. சுமதியை பொறுத்த வரையில் ஷீ ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க, பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும், ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும், குஸ்தி தெரிஞ்சவ தான் மல்யுத்தத்துக்கு போகணும், பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும். பார்லிமெண்ட்டில் பேசணுன்னா முதல்ல 2 லாங்குவேஜ் தெரியணும், 1 ஹிந்தி தெரியணும். தெரியாதவங்க காபோகான் பேசக்கூடாது, அவன் தெரிஞ்ச எல்லா எல்லாரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த 2 தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்தை கட்டியிருக்காங்க, எப்படி வரிப்பா? என்ன ஒரு தூளம் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன வெள்ளக்காரன் கட்டணும், பரவாயில்லை கட்டணும், போகலாமா காபி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறான், என்ன பேசி போய் போகிறான் வாடா, நாம் இல்லாதானே நடக்குவது பாவம். அப்புறம் என்ன, ஹலோ ஊரில் என்ன பண்ணுறீங்க, ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரி இல்லையா, நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி, அங்கே போனால் 2 தெரியணும், அதெல்லாம் முடியாத இங்கிலீஷ் தெரியல தமிழும் தெரியலன்னு வச்சுக்கோ, எங்ககிட்ட வந்துடணும் எங்க சட்டத்தபிக்கு, இதில் என்ன ஒன்றும் பேசலாம், வாடா வாடா நில்றா, சகல அனர்த்தங்களை விடலாம், இது ஒரு மாதிரியான இடம், இங்கே வந்துடலாம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. எனக்கு என்னன்னு கேட்டால் சுமதி வந்து படிச்சுட்டு போய் அவங்க வந்து காலேஜில் எம்ஏ படித்து ஷேக்ஸ்பியர் படித்து ஷெல்லி படித்து கீட்ஸ் படித்து பைரன் படித்து கிளர்க் படித்து எல்லா ஷேக்ஸ்பியரிங்களை படித்து ஆங்கிலத்தில் புலமை பெற்று கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்தது. இதை கூப்பிட்டு ஒரு தடவை இளைஞர் அணியில் நிற்க போட்டாங்க. நான் கேட்டேன், யாரை கேட்டு வந்த நீன்னு கேட்டேன், தலைவர் சொன்னார்ன்னா சீட்டு கொடுக்கலன்னு என்ன கதின்னு கேட்டேன். அவரை
ஓட்டு விட்டான். ஆனால் பார்லிமெண்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு பேசினாங்க, அரே ஃபஸ்ட்டு பேசினாங்க, சபையே அருந்து போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு, ஒரு எல்லா இங்கிலீஷு கொட்டேஷன் கொட்டேஷன் மேலே கொட்டேஷன் கொட்டேஷன் பெற்று மேக் பத்தில் ஒன்று இருக்கு, வாங்க மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் ஒன்று இருக்க, கதில் பண்ணி இதில் பண்ணி ஷேக்ஸ்பியரில் அடி அடி அடின்னு அசந்து போயிட்டான். டிஎம்கேவிலையா டிஎம்கேவிலையா அப்படின்னா இந்த சும அதாவது சுமதி சுமதினு வருது, நாங்கள் சுமதின்னு கூப்பிடுவோம், அதை கூப்பிட்டு அந்த படம் வருது. தமிழர்ச்சிக்கு என்னென்னா இது யாரா விடுறதுன்னு வேறு ஒருத்தர் பிடிச்சி அவனால் பேசுகிறேன். அந்த பொம்பளை கூட பிஜேபியில் ஒரு பொம்பளையை பிடிச்சி விட்டா அவ்வளோ நிற்கிறான். அந்த அளவுக்கு அந்த 544 கிட்டத்தட்ட 543 அதில் சுமதியினுடைய பேச்சுக்கு ஈடுகொடுக்க வேண்டும் என்று ஒரு இதே மாதிரி படித்தவளை கொண்டு நிறுத்தினார் என்றால் அந்த இடத்தில் தனித்து நின்ற ஒரு எம்பி தமிழச்சி தங்கப்பாட்டி தான். அப்படிப்பட்டவர் தான் அங்கே போனோம். இல்லாதவங்க நம்ம ஊரில் நின்றுணும், சட்டசபைக்கு வரலாம், பஞ்சாயத்து போர்டு போகலாம், தலைவர் தனக்காக கையெழுத்து போட்டு பில்லு எடுக்கலாம், ஆகியனாலே அது போட்டுவிடும். நூறு இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லை, எங்கூரில் இருக்கிற தலைவர். அதனால் சுமதி போனதுக்கு நிச்சயமாக அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், நீங்கள் ஒரு நல்லவரை அனுப்பினீர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன, முன்னையெல்லாம் இப்போ முன்னையெல்லாம் வந்து இந்த எங்களுக்கு ஆட்சி வரும், நாங்களா நீங்களா நீங்களான்னு போடுவோம், யாரோ ஒரு கட்சி தொகு இன்னொரு கட்சி வந்துடும். அது அல்ல இப்போ. இப்போ நாம் மோடியை போன்னு சொன்ன ஆட்சி இறங்க வேண்டும் என்று சொல்வது நாம் போய் உட்கார்றதுக்கு இல்லை. அப்போ எங்கள் கட்சி வராதா இந்தியானா, அதான் வரும். ஆனால் அது உட்கார்றது ரெண்டாவது, முதலில் பிஜேபி அரசாங்கம் வெளியே போகணும். ஏன் போகணும், 10 வருஷம் ஆண்டிட்டாங்கிறதுக்காகவா, இல்லை 16 வருஷம் ஆண்டா காங்கிரஸ், அப்புறம் அண்ணா வந்து தான் தூக்குனார், இங்கே அது மாதிரி தான், அது மாதிரி அதுக்காக இல்லை. அவங்க ஏதோ ஒன்று நல்லது செய்து கெட்ட செய்து, இப்போ அவங்க சொன்னார் அவர், நான் போன தேர்தலில் நான் சுவிட்சர்லாந்துக்கு போகிறேன்னா, போங்க நல்லா சில்லுன்னு இருக்கணும், அதுக்காக நான் போகல, கள்ளப்பணம்லாம் அங்கே இருக்குது அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஒவ்வொருத்தருக்கும் பேங்க் இருக்கான்னு பார்த்து 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 15 லாக்ஸ் 15 லாக்ஸ் 50 லாக்ஸ் போட்டுருவேன், நீங்கள் போய் செக் போட்டு இன்னைக்கு 7 லாக்ஸ் 20 லாக்ஸ் அப்படின்னு எடுத்துங்க சாப்பிடுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் சொல்கிறது தான் எலெக்ஷனில், 100 பொய் சொல்லியா அவர் கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டார் பாவம். நான் பிடிச்சிக்கிட்டேன் நம்ப, அதை பற்றி அவர் பேசுறதில்லை இப்போ. அது மாதிரி பேச்செல்லாம் கெட்ட பேச்சு, அதெல்லாம் பேசக்கூடாது சபையில் சொல்லிட்டு. இப்போ என்ன பேசுகிறாருன்னா, அவர் பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும், இப்போ அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஏன் அவரை போகணும்னு கேட்குறேன்னா, இந்த நாட்டில் இது ஜனநாயக நாடு, பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு நாகரிகம் இவையெல்லாம் கொண்டிருக்கிற நாடு. இந்த நாட்டில் ஒரே நாடாக என்றைக்கும் இது இருந்ததில்லை. அக்பர் படையெடுத்தான், விந்திய மலையோடு நின்றுட்டான். அசோகன் படையெடுத்தான், வாதாபியோடு நின்று போயிட்டான். முகலாய மன்னர்கள் ஔரங்கசீப் வந்தான், அவன் தக்காணத்தில் ஒன்று நின்றுட்டான். ஏன் கேட்டால், நாடுகள் மாறிக்கொண்டே இருந்தது. வெள்ளைக்காரன் ஒருவன் தான் துப்பாக்கி முனையில் நிறுத்தி இந்த நாட்டை ஒன்றாக்கினான். ஆனால் ஒன்றாக்கினாலும் யாருடைய மொழியிலும் தலையிடவில்லை, யாருடைய மதத்திலும் அவன் தலையிடவில்லை, யாருடைய உரிமை அண்டர்களுக்கு தடையில்லை, அவன் வியாபாரத்தை அவன் பார்த்து ஆட்சி நடத்தினான். அதனால்தான் அந்த நாட்டில் ஜனநாயகம் ஒன்று இருந்தது. அப்போ என்ன அர்த்தம், கோர்ட் இருந்தது, வக்கீல் இருந்தான், ஜட்ஜி இருந்தது, அப்பீல் இருந்தது, எல்லாம் இருந்த ஜனநாயகத்தினுடைய அடையாளங்கள். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, அது என்ன, இந்தியா, ரைட், பாரத், இந்தியா கூட கிடையாது பாரத், சரி ஏதோ வாத்து வரப்பட்டது,
ஒரே மொழி இந்தி, ரைட். ஒரே இனம் இந்துக்கள் மட்டும். ஒரே நாகரிகம் எல்லாம் பாடி தடுதா போசிக்கணும், சுற்றிக்கணும், தால்பாயை கட்டிக்கின்னு மீசு வச்சு ஆடுறது. அது பார்க்கணும். ஒரே இனம், ஒரே நாகரிகம், ஒரே பண்பாடு. இது ஆக்கறன்னு சொல்கிறேன். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாட்டினுடைய பண்பாடு அது அல்லன்னு சொல்கிறோம். ஆகியனால கான்ஸ்டியூஷனை மாத்திரன்றார். கான்ஸ்டியூஷனில் இது ஃபெட்ரல் செட்டப், கூட்டாட்சி தத்துவத்தை கொண்டிருக்கிற அரசியல் அமைப்பு நமது. இட் இஸ் நாட் எ யூனிட்ரி, யூனிட்ரி சப்ஜெக்ட் அல்ல, ஒரு ஒற்றையாட்சி அல்ல. இது பன்மாநிலங்களை கொண்ட கூட்டாட்சி. அந்த ஆட்சியையே அகற்றி விட வேண்டும். ஒரே கவர்மெண்ட் தான் இருக்கும் அந்த ஆட்சியில், ஒற்றையாட்சியில் கவர்னர். அப்புறம் இங்கே சட்டசபை இருக்குமா? இருக்காது. அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரே கவர்னர் இருப்பான். இப்போ இருக்கானே இவரோட அப்பா இருப்பான் அவன். இவனாவது பரவாயில்ல, இவனோட மோசமாக இருப்பான். சட்டசபை இல்லைன்னா அமைச்சர் தான் இருப்பான். ஆக பழைய காலத்து பாளையக்காரர் முறையில் ஆட்சியை நடத்த விரும்புகிறார் மொழி. அதைத்தான் ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்கிறார். இது நார்த் இந்தியாக்காரனுக்கு புரியாது, அவனுக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் அறிவாற்றல் மிக்கவன், இங்கே எந்த பொறுப்பும் வேகாது. இந்த மண் பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண், எங்கள் அண்ணாவால் அறிவூட்டப்பட்ட சமுதாயம், எங்கள் கலைஞரால் வீரமிக்க எழுச்சி உரையை கேட்ட சமுதாயம், எங்கள் தளபதி வழியில் நடக்கிற இந்து இந்த சமுதாயம். இங்கே வந்து அது சொல்கிறதுனால தான் நாங்கள் சொல்கிறோம், இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஏற்றுக்க மாட்டோன்னா என்ன அர்த்தம்? நான் அதை தான் செய்வேன்ற, நாங்கள் அதை சொல்கிறோம், நீ வெளியே போட்டு சொல்கிறோம். ஆக மக்களிடத்துல நாங்கள் கேட்குறோம். இது ஒன்றும் சரி. நான் முன்னால் சொன்ன மாதிரி போன முறை வந்தார் பாஞ்சாய் பாஞ்சு லட்சம் போடுறார். இந்த முறை வந்து அதை பற்றி சொன்னாரா? சொல்லலை. இந்த முறை என்ன சொல்கிறார்? ஒரு இந்தியாவினுடைய பிரதமர், மிகப்பெரிய பதவியில் இருப்பவர், அவர் நினைச்சா என்ன ஒன்றா பண்ணலாம், யாரை ஒன்றா உள்ள தள்ளலாம், எதை வேணா செய்யலாம், அவ்வளோ பெரியவர். அவர் சொல்கிறார், நான் ஆட்சிக்கு வந்தால் வந்த மறுகணம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தோழமை கட்சிகளையும் தரைமட்டமாக்கி விடுவேன். சவால். இதுதான் ஜனநாயகமா? நான் ஆட்சிக்கு வந்த கலைஞர் அதே என்ன சொல்றார்? தளபதியை கேட்டாங்க, அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் பிரமாணம் எடுத்துட்டு வர்றார், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாட்டுக்குன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், எனக்கு ஓட்டு போட்டவர்கள் மட்டுமல்ல, எனக்கு ஓட்டு போடாதவர்களும் என்னை வாழ்த்துகிற அளவுக்கு நான் நடந்து கொள்வேன். அவர் கலைஞர் மக, அண்ணா தம்பி அறிவாளி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்சிக்கு வந்தா தரை மட்டமாக்கிடுவேன். இது சர்வாதிகாரம், சர்வாதிகாரம். ஆக்கிடுவீங்களா? ஆக்க முடியாது. நீங்க யார ஒண்ணு ஆக்கலாம், திமுக ஆக்க முடியாது. இது ஆக்கடன்னு நினைச்சமெல்லாம் எல்லாம் படமாயிட்டான். ராஜகோபால் ஆச்சாரி தெரியுமா? ஐயா மோடி அவர்களே பெரியவரே தெரியும். தலையெல்லாம் மூளை, மூளை தலையெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனையெல்லாம் வஞ்சனை. அந்த ஆள் சொன்னார், நான் மூட்டு பூச்சி நசுக்கிற மாதிரி இந்த திமுகவை நசுக்கிறேன்னா. சொன்னதுக்கு பிறகு கோட்டையிலிருந்து மூட்டை கட்டி அவர் அனுப்பிச்சோம், அதோடு போயிட்டார். போனவர் 67 வந்து நான் கூட சேர்ந்துக்கிறேன், மூட்டை பூச்சி அதெல்லாம் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். கிழமை ரொம்ப சூரம் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த 67 ஜெயிச்ச உடனே பீச்சில் மீட்டிங், மீட்டிங்கில் அண்ணா உட்காந்துருக்காரு, இவர் உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறார் அண்ணாக்கிட்ட, கருணாநிதி அண்ணாக்குள்ள நீ முதல்ல பேசிடு, நான் அப்புறம் பேசுகிறேன். அண்ணாவுக்கா தெரியாது அவர் ஆளம் இல்லைங்க, நீங்கள் முதல்ல பேசிடுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன்னார். இல்லை, நான் சில விஷயம் சொல்லணும், அதனால் நீ முதல்ல பேசு, நான் அப்புறம் பேசுகிறேன்னார். நாங்கள்லாம் இருக்கோம். அப்போ சொல்கிறாரு அண்ணா, சொன்னார், நான் 2-3 வகை சொல்கிறேங்க, நான் பேசுனா அப்புறம் மணலை பார்த்து தாங்க பேச வேண்டியதாக இருக்கும், நான் சொல்கிறேன் கேட்கும் அப்படின்னா. அண்ணா முடியாது, நான் கிடச்சிடல
உடனே அதே மாதிரி அவர் பேசினார். அப்புறம் அண்ணா அவர் பேசினார். பேசும்போது சொல்கிறார், அவர் சில பேர் சொல்கிறாங்க ராஜாஜி பேச்சு கேட்டு தான் இனிமேல் அண்ணாதுரை நடப்பாருன்னு. அப்படி நடக்க மாட்டார்ன்றதுக்கு இங்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் அவரை முதல்ல பேசுன்னு சொன்னேன், முடியாது நீ பேசுகிறான்னு என்னை பேச்சு விட்டார். இதுலேருந்தே என் பேச்சு அண்ணாதுரை கேட்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போயிருந்தார். அந்த அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்த கட்சி வேணாம். இதே நான் நேரு நான்சென்ஸ் சொன்னார். அந்த பே கொதித்து எழுந்து சென்னை விமானத்தில் கருப்பு கொடி காட்டின கட்சி, களபலி தந்த கட்சி. ஆகையினால எங்களை வந்து நசுக்கிறேன்னு சொல்லாதீங்க. நான் அவரோடு போட்டி போடுவேன் சொல்லுங்க. இந்த முறை நான் ஜெயித்தால் அடுத்த முறை தோக்கடிப்பேன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய மனிதர் வாயிலிருந்து சிறிய வார்த்தைகள் வரலாமா என்பதுதான் என் கேள்வி. ரெண்டாவது என்ன சொல்றீங்க? இங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, யார் ஒன்னா வரலாம் இந்தியாவுக்கு? ஜெயின்ஸ் வரலாம், கிறிஸ்டின்ஸ் வரலாம், பௌத்தர்கள் வரலாம், எல்லாம் வரலாம். ஏன் சார்? இல்லை இப்போ ஈரானில் தகராறு நடக்குது, அவங்களும் ஓடிடுறாங்க, வரலாம், வாங்க வாங்க வாங்கலாம். ஆனால் ரெண்டு பேர் வரக்கூடாது. ஒன்று இஸ்லாமியர் வரக்கூடாது, இன்னொன்று இலங்கை தமிழர் வரக்கூடாது. பாருங்க, ரெண்டு பேர் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. அவங்களோட காயா பழம் பார்த்து காயின்னு சொல்லிட்டிங்களா? ஏன் வரக்கூடாது? இந்த நாட்டினுடைய ஒரு பிரஜை அல்லவா இஸ்லாமியன்? இந்த நாட்டில் பிறந்து வளர்க்கவில்லையா? இந்த மண்ணில் பிறந்து, இந்த மண்ணில் சுவாசித்து, இந்த மண்ணிலே தானே செத்து போகிறான் காலா காலமாக. அவனை ஏன் நீ அந்நியன் நினைக்கிற? மற்றவெல்லாம் வரல, நான் உரந்து நினைக்கிறே, ஏன் பிடிக்கிற? அது நியாயமா? நான் கேட்குறேன், சுதந்திரத்துக்கு அவன் பாடுபடலையா? நான் இன்னும் சொல்லுகிறேன், சுதன் வெள்ளைக்காரன் வெளியேற வேண்டும் என்று முதல் குரல் கொடுத்தவன் இஸ்லாமியன் தான், நாம் அல்ல. வங்கத்தில் சிராஜுதீன் அவன் எச்சரித்தான், வெள்ளைக்காரன் நமக்கு வியாபாரம் செய்யவில்லை, நாடு பிடிக்க வந்திருக்கிறான் என்று முதல் குரல் கொடுத்தவன் சிராஜுதீன். அதற்கு பிறகு 1887 வேலூரிலே வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்டம் நடத்தி சுதந்திர கொடி ஏற்றியவன் இஸ்லாமியன் தான், வடநாட்டிலே செய்தவன் அவன்தான். அவன் போராட வேண்டும் என்று எண்ணியதற்கு பிறகல்லவா நமக்கு அந்த உணர்வு வந்தது. எத்தனை பேர்கள் எண்ணிக்கை அடங்காதவர்கள் அல்லவா? கடைசி மன்னன் டெல்லியிலே பகதூர் ஷா கடைசியிலே கேட்டான், என்னோட படிந்து விடு, இந்த டெல்லியை உனக்கு தருகிறேன் என்றான். நான் அழிந்தாலும் அழிவேன், ஆனால் தலையிடம் நான் குனிய மாட்டேன் சொன்னான். அவனை கொண்டு போய் ரங்கூர்ல வைத்து கடைசி வரையிலே சாகடித்தான் வெள்ளைக்காரன். அவரெல்லாம் இந்த நாட்டுக்காக உழைக்கவில்லையா? பாகிஸ்தான் பிரிந்த பொழுது ஜின்னா வந்து காயிதே மில்லத்திடம் சொன்னார், காயிதே மில்ல சாஹேப், இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள்லாம் நீங்கள் தான் தலைவர். இந்தியா என்பது அன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானை சேர்த்துதான். எனவே நமக்கென்று ஒரு நாடு பிரிகிறது, அந்த நாட்டுக்கு வந்து விடுங்கள், உங்களை ஜனாதிபதி ஆக்குகிறேன், உங்கள் கீழே நான் வேலை செய்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹைதே மில்லர் இஸ்மாயில் சொன்னார், ஜின்னா யூ ஆர் எ பச்சா பாய், நான் ஏன் அங்கே வர வேண்டும்? மதத்தால் பிரித்து கொண்டு போகிறாய். இந்தியா என் நாடு, என் மதத்தர் நாடு, நான் பிறந்த நாடு. நான் மதத்தால் முஸ்லாமியன், நாட்டால் இந்தியன் என்று சொன்னவர் இஸ்மாயில் சாஹிப் அல்லவா? அவர்தானே கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியிலே எந்த மொழி ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசிய பொழுது இலக்கண இலக்கியங்களை பெற்று நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற மொழி தமிழ் மொழி, அது என் தாய்மொழி, அதற்கு மட்டும்தான் இந்தியாவிலே ஆட்சி மொழியாக இருக்க திறமை உண்டு என்று பேசியவர் அல்லவா? வேறு எவனாவது பேசினானா? ஆகியனால நான் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் நண்பர்களே, இன்றைக்கு கொடி பறக்கிறது மூவர்ண கொடி, தேசிய கொடி. அந்த தேசிய கொடியை முதல் முதலாக
செங்கோட்டையில் ஏற்றுவதற்கு ஆகஸ்ட் 15 அதை நெய்து அனுப்பியவன் குடியாத்தத்தில் இருந்த ஒரு நெசவாளி. ஆனால் அந்த கொடி எந்த கலர் மேலே இருக்க வேண்டும், எவ்வளவு இருக்க வேண்டும், இடையில இருக்க வேண்டும் என்று அளவு சொல்லி ஒரு வரைபடத்தை முதல் முதலாக வரைந்து இந்திய காங்கிரசுக்கு அளித்தது ஒரு முஸ்லீம் மாது என்பதை வரலாற்றிலே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு முஸ்லீம் மாதுதான் உன் தேசிய கொடி வளர்ந்து கொடுத்தாள். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க அவரை பண்ணி போகுண்டான்னு அர்த்தம், எப்படி போயிட முடியும்? காயிதே மில்லத் அப்துல் கலாம் ஆசாத் கல்வி மந்திரியா இல்லையா, மௌலானா இல்லையா, அலி சகோதரர்கள் இல்லையா, எங்கே அவர்கள்லாம் இன்னைக்கு? ஆகையினால் மதத்தை வைத்துக்கொண்டு இன்னும் கொடுமையாக சொல்றேன், நான் பணி ஒன்போடு கேட்கிறேன் பிரைம் மினிஸ்டர், எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் சிஏஏ கொண்டாந்து தப்பு அப்படின்னு சொல்றீங்களா? சிஏஏ கொண்டாந்து தான் அமல்படுத்த போறேன்றீங்க, ஆனால் இந்தியாவிலேயே அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ஒரே முதலமைச்சர் என்னுடைய முதலமைச்சர் தளபதி தான். நாங்கள் எப்போ யாராக இருந்தாலும் நாங்கள் நியாயம் சொல்லிவிடும். திமுக இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நாடு பூரா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, எல்லா நாட்டிலும் அடங்கி போயிட்டாங்க, கப்சப்படும். முதல் முதலாக அதை எதிர்த்து அறிக்கை விட்ட தமிழன் கலைஞர் மட்டும்தான், கலைஞர் மட்டும்தான். தீர்மானம் போட்டது அவர்தான், பொதுக்குழு தீர்மானம் போட்டது அவர்தான். அப்பொழுது கூட இந்திரா காந்தி இங்கே ஒரு மந்திரி அனுப்பி கலைஞர் இடத்துல சொல்லுங்கள், நான் சில காரணங்களால் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன், என்னை ஒரு காலத்திலே அவர் காப்பாற்றியிருக்கிறார், என் காங்கிரஸ் சிண்டிகேட் இண்டிகேட் இருந்த பிரிந்த காலத்தில் 24 எம்பிக்களை எந்த விதமான கைமாறும் கருதாமல் எனக்கு அன்றை கை தூக்கி என் ஆட்சியை நிலைநிறுத்தினார், அதற்காக கேட்கிறேன், வேண்டுமானால் 1 நான் சட்டம்படி எக்ஸ்டென்ஷன் பண்ணி தருகிறேன், இன்னும் 6 இருக்கட்டும், கருணாநிதி போட்ட தீர்மானம் தீர்மானமாக இருக்கட்டும், இனிமேல் கொஞ்சம் பேச வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று ரகுராமையாவிட்ட கேட்டார்கள். அப்பொழுது கலைஞர் சொன்னார், நான் அந்த அம்மையாரை மதிக்கிறேன், ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த எமர்ஜென்சி என் உயிருள்ள வரையில் கடைசி சொட்டு இரத்த வரையில் எதிர்ப்பேன் என்று எதிர்த்து காட்டியவர். அந்த தைரியம் அந்த இரத்த உணர்வு ஸ்டாலின் உள்ளத்தில் காரணத்தால் தான் டிக்ளேர் பண்ணார், நான் அந்த சட்டத்தை எதிர்ப்பேன். எல்லாம் சொல்றா எப்படி எதிர்ப்பீங்கன்னு, அவர் எப்ப எதிர்க்கிறாரோ அப்ப பாரு, உனக்கு முதல்ல சொல்லுவாங்களா? சார் மானம் உள்ள கட்சியா திமுக, யாருக்கிட்ட சார்? எம்ஜிஆரே பிரிஞ்சு போயிட்டார், பட்னாய்க்கு வந்தார், இங்க பேசினார் எம்ஜிஆரையும் கலைஞர் வச்சு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா போனோம்னு காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் பேசினார். கடைசியில் எம்ஜிஆர் சொன்னார், எனக்கு அவர் தலைவர் தான் கலைஞர், நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆகையினால் இன்றைக்கும் அவர் கழகத்தின் தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கும் அவர் நிர்வாகத்தை முதலமைச்சராக இருக்கட்டும், எனக்கு அவரது நிர்வாகம் தெரியவில்லை, நானே முடித்து கொண்டுகிறேன், இப்போ போகலாம் என்று கலைஞரை முதலமைச்சராக சொல்லுங்கள், நான் கட்சியை பொதுச் செயலராக இருந்து பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். உடனே அவர் எழுந்து நின்று சபாஷ் சபாஷ் சபாஷ், உடனே கலைஞரை கூப்பிட்டு, கருணாநிதி ஐ ஆம் வெரி ஹாப்பி, நான் தூது வந்தது முடிஞ்சு போச்சுனார். என்ன சொன்னார்? நீங்கள் சீஃப் மினிஸ்டர் இருக்கலாமா, அவர் பொதுச் செயலர் ஆகிடுவாரா சொன்னார். தலைவர் சொன்னார், எவ்வளோ கெட்டிக்கார தலைவர், அவர் ஒன்றும் அலெக்சாண்டர் அல்ல, நான் ஒன்றும் போரஸ் மன்னன் அல்லன்னார். அதாவது அலெக்சாண்டர் படையெடுத்து வர்றான், கடைசியாக ஒருத்தர் ஒரு போரஸ் மன்னனோட சின்ன கூட சேரோஸ் மன்னனை ஜெயிச்சிடுறான், அவனை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க முன்னால், உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். அவன் சொன்னான், அலெக்சாண்டர் மகாராஜா என்னை மன்னனாக நடத்தி என் நாட்டை திருப்பி கொடுன்னு கேட்டான், எடுத்துக்கொண்டான், அவன் மண்டியிட்டு அந்த நாட்டை பெற்றான். அந்த அளவுக்கு கருணாநிதி மண்டியிட மாட்டான், களத்திலே தான் சந்திப்பான் சொன்னார். சார் நாங்கள்லாம் அவர்கிட்ட பட்டவங்க சார், நாங்கள்லாம் படித்தவங்க சார், எது கொண்டு
நீங்க மலையே பரண்டு வரட்டும், அதுல எங்கேயாவது சின்ன சந்து கட்டு தக்கள் நொழிடுவார். பாரதத்தில் கர்ணன் ஒரு நாகாசுரத்தை வளர்த்தான், அதுக்கு பால் ஊற்றி பால் ஊற்றி குடி அர்ஜுனனை கொல்லணும் குடி 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 அதை குடிக்க வச்சான், குடிக்க வச்சான் நாகாசுரம் கரெக்டாக வந்து நிற்கிது. எதிரில் சாரதியாக கண்ணை உட்காந்துருக்கான், வில்லு பிடிச்சுன்னு அர்ஜுன் உட்காந்துக்கிறான், இப்போது குறி வைக்கிறான். இந்த கர்ணனுடைய சாரதி ஜல்லியன் அவன் பெரிய மன்னன், அவங்களுக்காக தேர் ஓட்டம் வச்சுக்கிட்டாங்க, ஒரு ஜோதிடம் கேட்டான்னு அவன் மகா கிட்டிக்கார. அவன் சொன்னான், கர்ணா நீ எங்கடா பார்த்து குறி வைக்கிறன்னா, சொல்லப்படுத்தாதியா குறி வைக்கும்போது அது இதுன்னு பேசிக்கிட்டு பெஞ்சாமதியா. ஏய் நான் என்ன வெறும் சாரதியாடா, நான் பெரிய மன்னன்டா உன்னை விட, சொல்றா எங்கடா வைக்கிற குறி படையாடா. படையா கிடையாது பேசாத, மரியாதை கட்டுப்படும். நான் அர்ஜுனனுடைய முடிக்கு வைக்கிறேன் கரெக்டாக தலைக்குன்னு. டேய் மடையா, எதிரில் உட்காந்துக்கிறவன் கண்ணன்டா, ஏதாவது பண்ணி கொடுத்துருவான்டா, நீ இது மார்புக்கு வைடா, அவன் படுத்தா கிடந்தா கூட அடிச்சு தள்ளிடுடா அப்படின்னா. டே ஜல்லியா மரியாதையாக இருந்தாலும் வேணா, அவன் பார்த்தான் டேய் உனக்கு உங்ககிட்ட நான் ஓடுறத விட சரி போடான்ட்டு இறங்கி போயிட்டான். இவன் தலைக்கே வச்சிருந்தான் விட்டான் அம்ப. கண்ணன் சொன்னா, அர்ஜுனா தைரியமா இரு, நாகாஸ்திரம் அர்ஜுனை கொலை பறேன் கிட்ட வந்தா ஒரு தேரை ஒரு அழுத்தனான் கர்ணன், கண்ணன் கொலை போச்சு. இது வந்து இந்த முடிய சுவராட்சியில் போய் கடலில் விழுந்துச்சு. அதுதான் கண்ணன். அதே மாதிரி தான் மோடி அவர்களே, இந்த கட்சியினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் எங்களை அன்னைக்கே பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்து அத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டு கொல்லணும்னு லால் பகதூர் சாஸ்திரி ஒரு சட்டத்தை கொண்டாந்தார். எல்லாரும் சொன்னாங்க திமுகத்தோடு முடிஞ்சிச்சு, திமுகத்தோடு முடிஞ்சது பேசிக்கிட்டு இருந்தான். அந்த சட்டமும் புறப்பட்டு எவனாவது திமுகவாக இருந்தால் நாடு கட்டா கொல்லுவேன்னு வந்தது. காஞ்சிபுரத்தில் ஏரிக்கரைக்கு வந்தது, ஏரிக்கரை தாண்டி வந்தது, வரகவாசல் தெரு அண்ணா கிருகர் தெருவுக்கு வந்தது. அண்ணா வீட்டுக்காரலாம் இருந்தார், நான் கேட்கலன்ட்டார் அண்ணா, நான் கேட்கலன்னாரு. அது பேசாமல் போச்சு. அன்னைக்கு கண்ணன் காப்பாற்றினான் எங்கள் அண்ணன், எங்கள் கட்சியை காப்பாற்ற. எங்களுக்கு வாத்தியார எங்களுக்கு ரொம்ப வேலை தெரியும், இது திமுக அதனால் சொல்கிறோம். நீங்கள் எறி எல்லாரையும் பகைக்காதீங்க, நீங்களே படிச்சு ஆடிட முடியுமா? சரி, இந்த முறை நீங்கள் ஒரு பந்தியம் நீங்கள் வரமாட்டீங்கன்ற சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பந்தியம்? நாளைக்கு அந்த அம்மா தமிழ் இசை வந்தாலும் கேளுங்க வருமானு. தாயா அதெல்லாம் கேட்டுங்கிறேன், மடம் உங்கள் நண்பர் தான் சொல்லிட்டு போனார்மா வருமானு கேளு. என் பையனுக்கு பக்கத்தில் ஒரு நார்த் இந்தியன் எம்பி உட்காந்துக்கலாம் பிஜேபி, அவன் கேட்டானா கதிர் எப்படி இருக்குது எலெக்ஷன், நான் நின்றுட்டேன்னா நீ நிற்கலையான்னு கேட்டானா, அவன் ஆக்ரா எம்பி அவன், நீ நிற்கலையான்னு கேட்டானா, தேராது கதிர் எதுக்கு நிற்கணும்னு நினைக்கலட்டான். அவன் போகிறான் காலி பண்ணிட்டு இங்கே படிக்கிறாரு, இந்த கட்சி வந்துடுச்சு அந்த கட்சி வந்துடுச்சுன்னு நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, வாரிசு அரசியலை ஒழிப்பேன். வாஷ் வாரிசுன்னா என்ன? ஆம்பளையாக இருக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறான், அதில் ஆண்மை உள்ளவன் பொருளை பெற்றுக்கிறான். எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிக்கிற பொருளை பெற்றுக்காம இல்லையா, ஆண்மை உள்ள பெற்றுக்கிறான். இந்த பெற்றுக்கிற பசங்க எங்களோட வளருது. இப்போ எட்டியப்ப என் கட்சி ஆண்மை உள்ள பிள்ளை பெற்றான், இவராட்டமே அந்த பிள்ளை வளர்ந்துச்சு, வாரிசு வந்துட்டான் செயலாளர். இதில் என்ன தப்பு? வாரிசு நாங்கள் ஒன்று வச்சுங்க, வாரிசுன்றதுனால சீட்டு கொடுக்கறதில்ல. இப்போ நம்ம கலைஞர் இருக்காரு, கலைஞருடைய மகன் ஸ்டாலின் ஆகியனால நீ தலைவர் அப்படின்னா கொடுத்தோம், அது மன்னர்கள் ஆட்சியில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவனு சோழன் இவனு சோழன், இது அப்படி இல்லை, திறமை இருக்கணும். 50 71 வயசு ஆச்சு ஸ்டாலினுக்கு,
20 வயசு கழி 50 வருஷ காலம் இந்த நாட்டுக்கு உழைத்த ஒருவர் ஸ்டாலின். இந்த 50 ஆண்டு காலத்தில் 1000 கூட்டம் பேசியிருப்பார், 10 சேர்த்து ஜெயிலுக்கு போயிருக்கிறார், மிசா கைதியாக அடிபட்டு உதப்பட்டு செத்து போனான் என்று நிலையிலே சிட்டி பாபு உயிர் கொடுத்து காப்பாற்றினார். ஆக இவ்வளவும் செய்து விட்டு 6 மாதத்தில் கல்யாணம் ஆன பொழுது பிரிந்து 1 வருஷம் இருந்துட்டு வந்தார். அதெல்லாம் தியாகம் இல்லையா? நாங்கள்லாம் அவ்வளவு ஜெயிலுக்கு போகணுமே, 1 வருஷம் நான் இருந்துட்டு வந்தேன். நான் போற அன்னைக்கு இந்த பையன் 1 வயசு குழந்தை பையன் இப்படி பிடிச்சிக்கிட்டான், இந்த பக்கம் போலீஸ் வண்டியில் ஏறுறான், இவன் இழுக்கிறான் அவன் இழுக்கிறான், ரெண்டுத்துக்கு இழுத்தது இந்த கையை பிச்சு போட்டு அப்படியே ஏறிட்டேன். நான் 4 மாதம் இன்டர்வியூ கிடையாது, 4வது மாதம் அந்த குழந்தையை தூக்கிட்டு என் ஒய்ஃப் வர்றா பார்க்கறதுக்கு இன்டர்வியூவில். அது கிட்ட வரும்போது அப்பா வர்றாங்கன்னு சொல்லு, அது தாவி வர்றான். நான் ஓடி போய் அவனை தூக்கிட்டு அப்படி தூக்கி முத்தம் எடுக்க போனேன், ஒரு வார்டர் அவன் கையை பிடிச்சி பட்டான் இழுத்து பல மேலே போட்டான். பலகையில் விழுந்த குழந்தைக்கு அடிபட்டு வீர் வீர்னு கத்துச்சு. நான் கேட்டேன், ஏங்க அந்த பையனை கீழே போட்டிங்கன்னு, நீ கைதி, உனக்கு புத்தி பேதலிச்சு ஒரு கால அந்த குழந்தையை கொண்டுட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டான். நண்பர்களே, நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறோன்னு சொன்னால் அதற்கு பிறகு எனக்கு ஒரே ஒரு மகன்தான், அந்த 1 வருடம் என் மகனை நான் பார்க்கவே இல்லை சிறையில். நான் விடுதலை ஆகி வந்து தான் என் மகனை பார்த்தேன், என் மனைவிடத்தில் சொன்னேன் இனி கொண்டு வராதே குழந்தை என்று. இது தெரிந்து கலைஞர் இது உயிரோடு இருக்கிறான் ஆர் எஸ் பாரதி சொல்லி, பாரதி நாளைக்கு நாம் கோயம்புத்தூர் போகிறோம், துரைமுருகன் வீட்டுக்கு எப்படியாவது சொல்லி அவன் குழந்தையை கொண்டாட சொல்லுங்க, அவனுக்கு பேர் வச்சிருந்த கலைஞர் தான், அவனை கொண்டு வர சொல்லணும். எங்கள் அப்பா தூக்கி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றார், கலைஞர் அவனை வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோடு கொடுத்துட்டு போயிறார். பாரதியை நாளைக்கு கேளுங்க, அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே வந்தாரான் ஜோலார்பேட்டை வரலையும். அப்போ கேட்டாராம், பாரதி ஐயா அழுதுகிட்டே இருக்கீங்களேன்னு, இல்லை 1 வயசு குழந்தையை விட்டுட்டு அவன் உள்ளே இருக்கான், நான் பிள்ளை மாதிரி வளர்த்துட்டேன் துரைமுருகனை, அவன் என்னை தவிர அவன் யாரும் எப்பல்ல, ஆனால் அவனை நினச்சா எனக்கு வயிறுது, ரொம்ப சொகுசாக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காரு. ஒரு சின்ன பிட்டில் ஒரு பேப்பர் அனுப்பிச்சார் எனக்கு, தம்பி வாலிபத்தின் வசந்தத்தில் இளைப்பாற வேண்டி நீ வெங்குடுவை சாக்காட்டி வாடுகிறாய் என்று கேட்டு உனக்காக என் உள்ளம் அழுகிறதடான்னு எழுதினார். அந்த ஒரு வரிக்கு 1000 தண்டனை பெற்றிருப்பாண்டா துரைமுருகன், 1000 தண்டனை பெற்றிருப்பாண்டா என் தலைவன். அந்த வரிக்கு திமுக வரும்போதே பிரதர், நாங்கள் வரும்போது கொஞ்சம் ஆயில் ஆர்சி போட்டுக்கிட்டு தான் வர்றோம், வாய்க்கு அரிசி போட்டுக்கிட்டு தான் வர்றோம், நாங்கள் வாரிசு இல்லாமல் வரல. நீங்கள் வாரிசா? நீங்கள்லாம் வாரிசு இல்லையா? ஒன்று வச்சுங்க, எங்களை கல்யாணம் பண்ண வேணும்னு சொல்லுங்க, இல்லை நின்றுறோம். என்ன சார் அக்கறை பேர் இப்போ நாங்கள் நிற்காது, நம்ம ஊரில் யாரும் கல்யாணம் பண்ணாமல் இருக்க மாட்டான், ஏதாவது பொறுப்பு இருந்தால் தானே காலையில் பள்ளிக்கூடத்துக்கு வருதுங்க, கிச்சடி சாப்பிட்டு போடி, எங்கள் வீட்டில் கிச்சடி, இன்றைக்கி உப்புமா நாளைக்கு தோசைன்னு வருதுங்க, க்ளீனாக சாப்பிடுதுங்க. மத்தியானம் இது என்ன சோறுன்னு கேட்டார் கலைஞர், சத்து உணவு பண்ணார், சத்திய கணம் பண்ணார், 2 முட்டை போடுன்னார். சேர்ட்டு எப்படி அண்ணன் கேட்டார், என்ன தம்பி அண்ணே இந்த காலையில் டிஃபன் போட்டால் எப்படி இருக்குன்னு, நல்லா இருக்கும் சாப்பிடுவாங்க, இல்லை என்ன தப்புன்னு சாப்பாடு போட்டால் சாப்பிட்றாங்க. இப்போது நான் சொன்னேன், தம்பி காலையில் டிஃபன் போட்டுடுறேன், பசங்க சாப்பிட்டுடுது ஓடி வருது, அவங்க அம்மா கூட கூட ஏதோ கஞ்சி குடிக்கிறாடி, ஆ எங்கள் ஸ்கூலில் இன்றைக்கி பூரி அப்படி வருது சாப்பிட்டுடுது, மத்தியானம் 2 முட்டையோடு சாப்பிட்டுது. இந்த ராத்திரியில் ஏதாவது என்ன பேசாமல் இருக்கணும், நீங்கள் வேறு இருக்கிற பொருளாதாரத்துக்கு பேசாதீங்க. அது இல்லை தம்பி, ஆளுக்கு ஒரு டிஃபன் கேரியர் வாங்கி கொடுத்தா பசங்கிட்ட, போகும்போது ஒரு 5 சப்பாத்தி சுட்டு ஒரு சட்னி போட்டு அடிச்சா போசிக்குன்னா அதுங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே அம்மாளுக்கு 2 கொடுக்காதுங்களான்னு. அண்ணே நீங்கள் இதெல்லாம் கேட்டு கெடுத்துடாதீங்கண்ணா, இல்லை அதை கொடுத்து விட்டேன்னு வச்சுக்கோ, ராத்திரி சாப்பாடு பகல் சாப்பாடு நம்மளுது, அவன் வேலை என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது தான், இன்று புறத்தல் என் கடனேண்ணா தொல்காப்பி இப்போ புறநாட்டில் அது மாதிரி இன்று புறத்தல் போட்டு நீ பாட்டுக்கு இங்கிலீஷ் பண்ணி ஆனால் இனிமேல் விட்டுறக்கூடாதுங்க. இப்போ என்ன பண்ணிட்டோம் தெரியுங்களா, நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு எதுக்கு இருவர் இப்படி பேசி பாப்புலேஷனை குறைஞ்சி போச்சு, இப்போ நமக்கு வந்து
எப்பயா குறைய போகுது? அவன் குட்டி குட்டி நாட்டிலலாம் அவன் பெத்து போட்டு இப்போ இன்ஜிரிஸ் ஆகி போச்சு. ஆகியனால இவர் ஒத்துக்க மாட்டார். சுயசு இவர் அந்த மந்திரி நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிலாம் பண்ணுங்க சார். அண்ணா சார் காசா பணம் அடைச்சி விட்டுக்கணும் வரட்டும். எவ்வளோ திட்டங்களை போட்டிருக்கிறாங்க, எவ்வளோ திட்டங்கள், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க. இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறினா எங்கே போகிறேன்னு கண்டக்டர். இப்போ அந்த எங்கே போகிறேன்னா இந்த பஸ் எங்கே போகுதுன்னு, இந்த பஸ் எங்கே போகிறேன் உனக்கு என்னன்னா, பஸ் எங்கேயா போகுது வேலூருக்கு விடு இல்லை போகுது. அதுக்கு இப்போ 1000 ரூபா ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து பார்க்கணும், படிக்குது குழந்த பொண்ணு அதுக்கு 1000, பையன் 3 தான் உனக்கு என்னடா அண்ணா உனக்கு 1000, அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, பிள்ளைக்கு 1000, மத்தியான சாப்பாடு ராத்திரி இல்லையா நம்ம காலையில் சாப்பாடு எல்லாம். இதை விட என்ன சார் நாடு வேணும்? ஜம்மு இருக்கேன், நீங்கள் வாங்க நாளைக்கு என் கூட. நீங்கள் பிரச்சாரத்துக்கு நீங்கள் போய் பார்த்தேன் நான், கூட்டம் கூட்டமாக பெண்கள் தான் நிற்கிறாங்க. என்னடா கதிரை கேட்டேன், அப்பா ஆம்பளைக்கோட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறான் விடுறாரு அதான்டா நம்ம ஓட்டுன்னு. ஆகையினால சொல்கிறேன், இந்த நாட்டில் ஜனநாயகத்தை வாழ வைப்பதற்கு குரல் கொடுத்துருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சி அமைத்திருக்கிற அணி இந்திய அணி. இந்த அணியிலே வெற்றி பெற வேண்டியது, வெற்றி பெற வைக்க வேண்டியது திமுக காரர் கடமைல்ல, தமிழனாக பிறந்தவன் கடமை, ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ளவனுடைய கடமை. அந்த கடமைக்காக நீங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள். ஒரு தரம் ஜனநாயகத்தை தவறிவிட்டால் இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு சர்வாதிகார ஆட்சி இருக்கும். ஹிஸ்டரியை படித்தவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன், அதை மன்னிக்க வேண்டும், அதை தவிர்த்து நலுங்கள். நன்றி, வணக்கம்.